வெல்கம் அகெயின். எஸ் போன வீடியோவில் நம்ம சிவில் வார் டூவோட இஷ்யூ 1 பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் சிவில் வார் டூவோட இஷ்யூ 2 பார்க்குறோம். எஸ் இந்த இஷ்யூ உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஆரம்பிச்சிடலாம். ப்ரைஸ் கல்யாணில் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் அல்டிமேட்ஸில் நம்ம கேப்டன் மார்வல் இருக்காங்க. அங்கே நம்ம வார் மிஷின் வராது. கேப்டன் மார்வல், ஹே வார் மிஷின், நீ எங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம வார் மிஷின், ஆ சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். அப்படியா, நீ ஆல்ரெடி சர்ப்ரைஸ் தான் பண்ணிகிட்ருக்க, சரி சொல்லு எதுக்காக நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வருவேன் தெரியாது அவனுக்கு, நான் வருவேன்னு தெரியாமல் தான் நீ எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம வார் மிஷின் கேப்டன் மார்வல். இல்லை நான் வேறு ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அப்புறமா நம்ம வார் மிஷின் சொல்கிறாரு, உனக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒற்றுமை இருக்குது, நம்ம தூரமாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான், ஏன்னா நான் உனக்கு மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம கேப்டன் மார்வல் உடனே நம்ம பிளாக் பேன்தரை பார்த்து, நீ அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பியா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எஸ் நீ யாருக்காக வெயிட் பண்ணுற அப்படின்னு திரும்ப கேட்கும்போது அவங்க எப்போ வேணால் வருவாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டாங்க. நம்ம இன்ஹியூமன்ஸ் குயின் மெரியூசா, கிறிஸ்டல், லோகஸ் எல்லோரும் வந்திருக்காங்க. நம்ம வார் மிஷின் சொல்கிறாரு, எஸ் மெடுசா, கிறிஸ்டல், லோக்ஜா அவங்க எல்லாருமே எனக்கு தெரியும், அப்புறம் உன் பேர் யுஜினி தானே, இல்லை யுலைசஸ் அப்படின்னு நான் பையன் சொல்கிறான், ஆ எனக்கு தெரியும், உன்னால் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் தானே அப்படின்னு சொல்லி நம்ம வார் மிஷின் கேட்குறாரு. அந்த பையன், எஸ் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறமா நம்மளோட அந்த குயின் மெடுசா கேட்குறாங்க, நீ ஒரு நல்ல பாயிண்ட் சொல்கிற டீச்சரா அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேன்தர்கிட்ட பேசுகிறாங்க. அண்ட் இதை வச்சு நம்ம ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க காப்பாற்றலாம். நம்ம வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளோட அவனோட நம்ம அந்த ஃப்யூச்சரை பார்க்கும்போது நம்ம எல்லாரோடையும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம கேப்டன் மார்வல் உடனே, ஆமாம் இது வந்து ஒரு ஹியூமன்ஸையும் இன்ஹியூமன்ஸையும் ரொம்ப க்ளோஸாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் சொல்கிறாங்க. உடனே நம்ம யுலைசஸ் சொல்கிறாரு, நான் இந்த பவரை முதல்ல எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும், இந்த பவர் என்னால் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் தெரிஞ்சுக்கணும் முதல்ல, ஏன்னா ஒரு ஃப்யூச்சரோட விஷன் எனக்கு வருதுன்னா அதை நான் பார்க்க மாட்டேன், அந்த விஷன் வந்து எனக்கு வர்றது இல்லை, என்னோடய மொத்த பாடியும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எனக்கு சொல்லுது, மொத்த பாடியுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறதுனால எனக்கு நான் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை, ஒரு மாதிரி குழம்பிடுறேன் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நம்ம கேப்டன் மார்வல், ஆ எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது, இது உன்னோட ஒரு விஷன்ஸை வந்து இது கிளியராக இது பண்ணாமல் ஆல்டர் பண்ணிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம யுலைசஸ், இல்லை நான் இது அதை பற்றி இது வரைக்கும் யோசிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அட் த சேம் டைம் நம்ம யுலைசஸுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி வருது, அவர் கத்துறாரு, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கும்போது, தானோஸ், அவனோட பேர் தானோஸ், அவன் இங்கே வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம யுலைசஸ் சொல்கிறாரு. அட் த சேம் டைம் இவங்க எல்லோரும் உடனே ப்ரிப்பேர் ஆகுறாங்க. அடுத்த நிமிஷமே இந்த இருக்க அதாவது அந்த ஏரியாவை சுற்றி இருக்க எல்லா செக்யூரிட்டிஸும் ஹை பண்ணுறாங்க, எல்லாரோட எல்லாமே எவாக்குவேட் பண்ணி ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்போ என்னென்னா அப்போ அவன் எப்போ எங்கே வருவான், அவன் எப்போ வருவான், நம்மளுக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் அவன் வருவானா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் கேட்டுக்க, அவன் கண்டிப்பாக வருவான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டப்புன்னு நம்ம தானோஸ் வானத்துலேருந்து கீழே வராரு. வந்து இறங்கினதும் நம்மளோட மொத்த சூப்பர் ஹீரோஸும், ஐ மீன் இன்ஹியூமன்ஸ் அண்ட் அல்டிமேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தானோஸை ஏற்று நிற்க தயாராக இருக்காங்க. ஸோ தானோஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், நீங்கள் எல்லாம் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி தானோஸுக்கு தெரில. நம்ம கேப்டன் மார்வல், தானோஸ் உன்னை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே நம்ம தானோஸ், நீங்கள்லாம் எப்படி இங்கே வந்தீங்க, இந்த அவெஞ்சர்ஸ்லாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. கேப்டன் மார்வல், நான் எல்லா பவரையும் அப்சர்வ் பண்ணிக்கிறேன், நீங்கள் அவனை திரும்ப அடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் நம்மளோட ஹியூமன் டார்ச் தானோஸை போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. இந்த காஸ்மிக் கியூப் என்னோடது, இது பூமியை சேர்ந்தது இல்லை அப்படின்னு சொல்லி தானோஸ் சொல்ல நம்ம ஷீஹெல்க் முதுகில் தட்டி மல்லாக்க படுக்க போட்டுடுறாங்க. நான் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உனக்கு கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம தானோஸ் சொல்கிறாரு. நீ சொல்கிறது எனக்கு புரியுது, பட் ஆனால் கண்டிப்பாக நான் உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஷீஹெல்க் சொல்ல நம்மளோட ஹியூமன் டார்ச் தள்ளி போ ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறமா எல்லோரும் சேர்ந்து ஒரு அட்டாக் பண்ணுறாங்க. எஸ் இந்த இடத்துல ரோடி வந்து மேலேருந்து பறந்து வந்து ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் ஃபார் அ சர்ப்ரைஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லி திரும்ப அடிக்கிறார். அவர் ஒரு ஸ்தம்ம ஃபைட் ஒன்று போயிட்டுருக்கு. அண்ட் இந்த இடத்துல நம்ம தானோஸ் சொல்கிறாரு, நான் வளருது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம மெடியூசா, இன்னொரு நாள் ஞாபகப்படுத்தி நான் உனக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க.
அண்ட் தேனோஸ் நம்ம மெடிசாவை தூக்கி போட்டு அடிக்கிறாரு. நம்ம வார் மிஷினோட ஒரு மிசைல் டக்குன்னு போகுது, அதை நம்ம ஷீஹல்க்கு போய் வாங்கிக்கிறாங்க. ஸோ வாங்கி அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் வந்து உண்டாகுது. நம்ம வார் மிஷினுக்கு என்னாச்சுன்னே தெரியல. அவர் ஒரு குழப்பத்தில் போய் அங்கே பார்க்குறாரு. ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு, எல்லாமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம தேனோஸ் வார் மிஷினோட வயிற்றுலேயே ஒரு குத்து. வார் மிஷினோட ஷூட் பின்னாடி எல்லாமே பஸ்ட் ஆகிடுச்சு. கேப்டன் மார்வல் ரோடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேனோஸ் சிரிச்சுக்கிட்டே, இப்போ என்னோடய கியூபை தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அண்ட் எல்லா அல்டிமேட்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் எல்லோரும் சேர்ந்து செம்ம அட்டிருக்கிறாங்க நம்ம தேனோஸை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அட்டாக் ஒவ்வொரு விதமாக அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம தேனோஸால் அதை தாங்கவே முடியல. அண்ட் அங்கேயே அவர் ஒரு மாதிரி டல்லாகி அப்படியே கீழே விழுந்துடுறாரு. உடம்பு ஃபுல்லாக நெருப்பி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அவருக்கு. கேப்டன் மார்வல் கடைசி ஒரு குத்து. தேனோஸ் பறந்து போய் விழுறாரு. அண்ட் கேப்டன் மார்வல் அடுத்த செகண்டே நம்ம ரோடிக்கிட்ட ஓடி போய், ரோடி உனக்கு என்னாச்சு, ஷீல்டு ஏஜென்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா, பெகாசஸ் உடனே இதை ஆக்டிவேட் பண்ணுங்கள், யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் நம்ம வார் மிஷின் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலமையில் இந்த இஷ்யூவை வந்து முடிக்கலை. பிகாஸ் இந்த இஷ்யூ வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஒரு இஷ்யூ. இஷ்யூ டூ வந்து ரொம்ப பெருசாகவே இருந்தது. அதனால் அதை டூ பார்ட்ஸாக பிரிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட் பார்ட் இதுவும் முடியுது. நம்ம வார் மிஷின் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. நம்ம கேப்டன் மார்வல் அவருக்காக